அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு, அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு அந்த ஓனர் வந்து அந்த விலங்கை வந்து சரியாக பராமரிக்கலை. இப்போ நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து சரியான பராமரிப்பு இல்லை. நாயோ இல்லை ஆடு மாடு கோழி எது வளர்த்தாலும், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு சரியான பராமரிப்பு இல்லாமல் அதை வந்து துன்புறுத்தினா, அதுக்கு உணவுகள் சரியாக கொடுக்காம அதுக்குன்ற இடத்துல அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருந்தா வந்து அவங்களுக்கு வந்து குரூவாலிட்டி, அதாவது குரூவாலிட்டி அனிமல்ஸ் வந்து துன்புறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து அந்த ஓனருக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. இதை வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 வந்து இந்த ஆக்ட் மூலயமா நமக்கு வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு தரம் வந்து ஒரு நபரை வந்து ஒரு அனிமலை வச்சு வந்து துன்புறுத்துகிறோம் அப்படின்னா வந்து கிரீவியஸ் ஆக்ட் வாலண்டியரி காசன் கிரீவியஸ் ஆக்ட் வித் டேஞ்சரஸ் வெப்பன் செக்ஷன் 326 ஆஃப் ஐபிசி படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. இதுக்கு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா வந்து அந்த இந்த விக்டிம்க்குள்ள அந்த செயலை செஞ்சவங்க, அந்த நாயை வந்து தூண்டி விட்டவங்க, அந்த விலங்கை வந்து தூண்டி விட்டவங்களுக்கு வந்து இந்த 326 படி பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட், குறிப்பிட்ட வருஷத்துக்கு இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்லை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ இருக்குது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது.